மூன்று மாதங்களுக்கு முன்பு தொலைந்து போன கணவரை மீட்டு தர கோரிக்கை. அப்பாவை காணாமல் தவிக்கும் பிள்ளைகள். கண்ணீர் மல்க கோரிக்கை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மங்களம்பேட்டையில் வணிகர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவராகவும் மங்களம்பேட்டை பேரூராட்சியின் துணைத் தலைவராக பதவி வகித்து வருபவர் தாமோதரன். நான் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தாலுகா மங்களம்பேட்டை 208 வீட்டில் வசித்து வருகிறேன். நான் இந்த ஊரில் துணைத் தலைவராகவும் கடலூர் மாவட்ட வியாபாரிகள் சங்க மாவட்ட துணைத் தலைவராகவும் இருக்கிறேன். இவரது இளைய மகன் தன்ராஜ் தந்தை தாமோதரன் வியாபாரத்தில் உதவி செய்து வந்துள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் நண்பரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு கையில் வைத்திருந்த அவரது செல்போனை வீட்டில் வைத்துவிட்டு வெளியேறிய தன்ராஜ் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் திரும்ப வரவே இல்லை. இது நாள் வரைக்கும் வீட்டுக்கு வந்து சேரல. நாங்களும் நானும் எனது மாமனாரும் மாமியாரும் எல்லாரும் மங்களம்பேட்டை போலீஸ் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கோம். இதனால் அதிர்ச்சி அடைந்த தன்ராஜின் மனைவி மற்றும் அவரின் பெற்றோர்கள் தவித்து போய் பல இடங்களில் தேடியுள்ளனர். அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளிலும் தேடியும் தன்ராஜை கண்டுபிடிக்க முடியாததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக தாமோதரன் மனைவி மற்றும் மருமகள் ஆகியோர் மங்களம்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த மாதம் 20 தேதியன்று புகார் மனு அளித்துள்ளனர். பின்னர் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து அதற்கான FIR நகலையும் கையில் கொடுத்துள்ளனர். 3 மாதங்களுக்கு முன்பு எனது மகன் இளைய மகன் டி தனராஜ் வயது 40 காலையில் ஒரு நபரை தேடிவிட்டு செல்கிறேன் என்று போனார். இதுவரை கிடைக்கவில்லை. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் CSR போட்டும் பலமுறை நடந்தும் இதுவரையில் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் தன்ராஜ் இன்னும் வீடு திரும்பாததால் அவரது குடும்பமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. இதற்கு மேல் என்ன செய்வது என்று எங்களுக்கு புரியவில்லை. எங்கள் குடும்பமே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றது. தன்ராஜின் மனைவி பரணி தன் 2 பிள்ளைகளுடன் வேதனையில் தவித்து வருகிறார். அவரது 2 பிள்ளைகளும் அம்மாவிடம் அப்பா எப்பொழுது வருவார் என அழுது கொண்டே கேட்கும் காட்சி நெஞ்சை பிளப்பதாக உள்ளது. அதனால ரொம்ப மிகுந்த மன உளைச்சல்லாம் இருக்கும். அதனால தயவு செய்து இதுக்கு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து என்னுடைய கணவரை மீட்டு தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிற. பசங்க எல்லாம் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. தினமும் அப்பாவை எப்ப வருவாருன்னு தயவு செய்து எங்களுக்கு என் கணவரை கண்டுபிடித்து தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என மனவேதனையுடன் கூறுகிறார். இது பற்றி அவரது மனைவி பரணி கூறுகையில், காணாமல் போன என் கணவர் இதற்கு முன் 2 முறை தானாகவே நான் சாக போகிறேன் என்று கூறியுள்ளார். அதன் பிறகு எனக்கும் என் கணவருக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை எனவும் மாமனார் மாமியார் கணவர் என என்னை எல்லோரும் நல்ல முறையில் சந்தோஷமாக வைத்துக் கொண்டனர் எனவும் தெரிவித்துள்ளார். நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. கொஞ்சம் மன உளைச்சல்ல இருந்தாரு. அன்னைக்கு சம்பவத்தன்னைக்கு அக்டோபர் 18 வந்து காலையில டீய குடிச்சிட்டு வேற ஆளை பார்த்துட்டு வரேன் தான் வீட்டை விட்டு வெளியே போனாரு. அதன் பிறகு நண்பரை பார்த்து விட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றவர் இதுவரை வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை பார்த்தாவது காவல்துறை முன்வந்து என்னுடைய கணவர் தன்ராஜை கண்டுபிடித்து கொடுக்குமாறு மனைவி பரணி மற்றும் தந்தை தாமோதரன் கண்ணீர் மல்க பேட்டி அளித்துள்ளனர். இந்த டிவியாவது கண்டுபிடித்து கொடுக்கும்படி ஜெம் டிவி மூலமாக கேட்கிறேன். தயவு செய்து தாங்கள் எனது மகனை கண்டுபிடித்து கொடுத்தால் தாங்களை என்றென்றும் மறவ மாட்டேன். இந்த டிவியும் மறவ மாட்டேன். நாங்கள் பல இடத்துல தேடி பார்த்துட்டு ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. போய் கேட்டாலும் எதுவும் நமக்கு சரியான முறையில் பதில் கிடைக்கல. குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. மனைவி எங்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ரொம்ப எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறோம்.
பசங்கள்லாம் அழுதுட்டு நேரமும் குழந்தைங்க அப்பா பார்க்கணுன்றாங்க, எங்களுக்கு எப்படியாவது தேடி கட்டி பிடிச்சி கொடுக்கணுங்க. என் பேர பிள்ளைகள்லாம் அழுதுட்டு இருக்கு.